ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்போ ஆஃபர் மாதிரி, என்னென்னா 250 ரூபா காம்போ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்சிவான கப்பி இது தான் இருக்குல்லே, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபா அது மாதிரி கொடுத்துட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ ஒரு பேர். இதில் முடிஞ்சால் சாண்டா கிளாஸ் இல்லாட்டி இந்த கோல்டு கப்பி யாருக்காவது போட்டுவிட பார்க்குறேன். பட் எல்லாருக்கும் முடியாது, யாருக்காவது முடிஞ்சாலும் நான் போட்டுவிட பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட் ஒரு பேர். ஸோ அதுக்கப்புறம் கோப்ரா ஒரு பேர். இந்த கோப்ரா பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வியூ உங்களுக்கே தெரியும், இந்த சைடு வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது இந்த 4 வகையான கப்பி இல்லாமல் முடிஞ்சால் பிளாட்டினம் ஏரி யாருக்காவது போட்டுவிட பார்க்குறேன். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் அது இருந்தால் போட்டு வரேன், அப்படி இல்லாட்டி இதிலிருந்தே ஒரு பேர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது பிளாட்டினம் ஏரி என்கிட்ட இருக்கான்னு தெரியல, அது என்ன நான் பார்க்கல. ஸோ அது இருந்தால் நான் அது போட்டுவிட பார்க்குறேன். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பியே வந்துடும், இதுலேருந்து ஏதாவது ஒரு பேர் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு பேர் அடிஷ்னல் 5 வகையான கப்பி பேர் போட்டுடுறேன். அப்படி இல்லாட்டி இதுலேருந்தே ஏதாவது முக்கியமான பேர்ஸ் ஏதாவது கண்டிப்பாக போட்டுவிடுவேன். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 250 ரூபா காம்போங்க. இது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு 55 ரூபா ஆகும். அதே நீங்கள் பெங்களூராக இருந்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா ஆகும். தமிழ்நாடாக இருந்தால் 305 பே பண்ணணும், பெங்களூராக இருந்தால் 320. நான் எஸ்டி கொரியர் டிஸ்பேச் பண்ணேன், எஸ்டி கொரியர் வீட்டு பார்த்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆர்டர் போட்டுருங்க, ஆர்டர் போட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ரோ அப்படின்னீங்கன்னா, ஸோ பீட்டாஸ் ஃபீமேலுங்க. ஸோ பீட்டா ஃபீமேலு பேர் வந்து 45 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் சேல் பண்ணுறதுலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வராது. அதாவது எங்கேயாவது ஒருத்தராவது யாரும் குறை சொல்லுவாங்க, என்ன பண்ணாலுமே யாராவது ஒருத்தர் இது பண்ணுவாங்க. பட் பீட்டாவில் மட்டும் இது வரைக்கும் எனக்கு யாருமே குறை சொன்னதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 45 ரூபாய்க்கு 2 ஃபுல் மூன் வரதே கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கிட்டத்தட்ட இந்த பீட்டா வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு 6-7 மாதமாக நல்லாவே 45 ரூபாய்க்கே சேல் பண்ணிருக்கேன். பட் இன்னைய வரைக்கும் ஒரு அதாவது ப்ரோ என்ன ப்ரோ இது இது இதுலக்கு சின்னதாக இருக்கா ப்ரோ பெருசாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல் மூனோட அந்த பீட்டாவோட இது உங்களுக்கே தெரியும், வெறும் 2 பீஸ் 45 ரூபா தாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேச்சஸ் நீமோ கண்டி நிறையவே இருக்குது. இது வந்து மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா அந்த பேச்சஸ் நீமோ கண்டி போகிறோம். அதே மாதிரி நீமோ கண்டி நான் ஸ்டார்டிங்கில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்திங்கன்னா அந்த ஒயிட்டு அதெல்லாம் வந்துன்னு எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். ரொம்ப அந்த பேச்சஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டுக்க மாட்டேன், நான் ஃபுல் மூன்லேயே போட்டு விட்ருவேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். பேரே வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் 45 ரூபாய்ங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன் டெயில் பிளாக் மாலி. ஸோ மூன் டெயில் பிளாக் மாலி கடைசி அவ்வளோதான் முடிய போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பேர் உங்களுக்கு 40 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒன் டே மட்டும் போட்டு கொடுத்துறேன். ஸோ அதுவே சாத்தியம் கொஞ்சம் கம்மி தான், எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல, மினிமம் ஒரு 10 பேர், ஓகேங்களா? அவ்வளோதான், 10 to 15 பேர் தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேல் டெயில் அதெல்லாம் இருக்கும். ஸோ வேல் டெயில் அந்த வேல் டெயில்னா அந்த சாரி இந்த இதுங்க அந்த கீழே கூட வாழ்வோருமே அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ரிப்பன் வெரைட்டிலாம் இருக்கும். ஸோ வேல் அந்த மூன் டெயிலுக்கு அந்த வருமானம் அது வருங்க மூன் டெயிலுக்கு. பட் மூன் டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த வால் தான் அப்படி இருக்கும், ரிப்பன் அந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு ரிப்பனே இருக்குது. சன்ரைஸ் மாலே சேல் பண்ணுறப்ப அப்படி தான் ரிப்பன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், நான் அதையும் போட்டு தான் விட்டேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வேணுங்கிறீங்க புக் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்பவுமே எனக்கு ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான ஒரு இது இல்லை, எல்லாமே மெயின்டெனன்ஸ் தண்ணி கரெக்டாக ப்ராப்பராக மாற்றணும் எல்லாமே. என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 12க்கு மேலே இங்கே இருக்குது. ஸோ அதுபோக நம்ம கடையும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே இல்லாட்டி சண்டே அது 2 நாள் நம்மளுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவணும், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே கழுவுற வேலை இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இடையில ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் பார்க்க முடியல. ஸோ பசங்களுமே இப்போ அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கனால வந்துன்னா அவங்களாலே முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு நாள் நான் சனிக்கிழமை நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ சண்டே முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன், அப்படி ரிப்ளை பண்ணாட்டி திங்கக்கிழமை நான் விட்டுருவேன். ஏன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இன்கேஸ் நான் உங்களுக்கு அப்படி யாராவது மெசேஜ் பண்ணலாம் எனக்கு கோச்சிக்காமல் திருப்பி ஒருக்கா மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கால்ஸ் எடுப்பேன். ஸோ உங்களுக்கே தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு, ஆனால் கால் பண்ணி ஆர்டர் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ கால் பண்ணி ஆர்டர் சொன்னல அப்படின்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒன்ஸ் அதே மாதிரி கடைசியாக நான் ஒரே ஒரு இதுங்க, ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டா விட்டுருங்க.
கேட்டிங்கன்னா நாங்கள் கடைசியிலேருந்து தான் பேக் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் எப்பேற்பட்ட ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் ப்ரோ நான் 2000 ஆர்டர் கொடுத்துருக்கேன் ப்ரோ எனக்கு என்ன ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டாக பண்ணி விடுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. நாங்கள் யார் ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன பையனாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, பெரிய ஆளுங்களாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க, நாங்கள் யார் ஆர்டர் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் யார் கொடுக்குறாங்களோ, இப்போ ஒன்று இல்லைங்க ஒரு 10:30 ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் அவங்க ஆர்டர் வந்து அச்சீவ் சேட்டில் போட்டு வச்சுருவோம். நாங்கள் அச்சீவ் சேட்டில் கீழே இருந்தால் பேக் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு கரெக்டாக 6 மணிக்கெலாம் மெசேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் 6 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்லேயே எடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் மெசேஜ் ஃபஸ்ட்டில் வந்து நின்றோம். அப்போ நாங்கள் கீழேருந்து பேக் பண்ணுறப்போ உங்களுக்கு டிலே ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. நாங்களே என்னென்னு சொல்லுவோம் ப்ரோ, இன்றைக்கி போட முடியாது ப்ரோ, உங்களுக்கு நாளைக்கு போகிறோம் ப்ரோ, ப்ரோ ஓகேங்க ப்ரோ நாளானிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதோ ஒன்று சொல்லுவோம். ஸோ தயவு செஞ்சு திருப்பி நீங்களே மெசேஜ் பண்ணி அந்த இதை இது பண்ணி விட்றாதீங்க, ஃபைல் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லிட்டேன் திருப்பி ப்ரோ எனக்கு என்ன சைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மெசேஜ் பண்ணுறது. ஸோ அப்படிலாம் பண்ணும்போது என்னென்னா உங்கள் மெசேஜ் கீழே மேலே வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு கடைசியாக தான் வரும். ஸோ அதையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஸோ வேணுங்கிறீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.